ஐபிசி தமிழ் செய்திகள். மஹிந்த ராஜபக்சேவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை வெற்றியடைந்த நிலையில் நல்லாட்சி அரசாங்கத்தின் அமைச்சரவை மீண்டும் செயற்பாட்டுக்கு வந்துள்ளதாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வுகள் ஒத்திவைக்கப்பட்ட பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். ஊடகவியலாளர்கள் மத்தியில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, இன்று எமது நாட்டில் சர்வதேசம் ஏற்றுக்கொண்டுள்ள ஜனநாயகம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. எவ்வளவு மோசமான அரசியல்வாதிகள் இருந்தாலும் மோசமான ஆட்சியாளர்கள் இருந்தாலும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு ஸ்ரீலங்காவில் சந்தர்ப்பம் உள்ளது என்பதை நாங்கள் இன்று நிரூபித்துள்ளோம். சபாநாயகர் கரு ஜெயசூரிய மற்றும் உச்சநீதிமன்றம் என்பன அரசியல் அமைப்பை மதித்து அதற்கமைய செயல்பட்டதால் திருட்டுத்தனமாக உருவாக்கப்பட்ட அரசாங்கமும் அமைச்சரவையும் ஓடி ஒளியும் நிலை ஏற்பட்டுள்ளது. இன்று பெற்ற வெற்றியை அடுத்து நல்லாட்சி அரசாங்கத்தின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அமைச்சரவை மீண்டும் செயற்பாட்டுக்கு வந்து இதனூடாக மீண்டும் நாட்டு மக்களுக்கு நீதியை நிலைநாட்டுவோம். எனவே நாட்டு மக்கள் அமைதியான முறையில் எமக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.